Hello friends, போன வீடியோல immovable property ஓட gift பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல movable property ஓட gift பத்தி பார்ப்போம். Immovable movable கான மீனிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதோட இப்ப movable property வந்து நம்ம gift-ஆ ரிசீவ் பண்ணா அந்த கேஸ்ல tax provisions என்னென்ன வருது அப்படினு பார்ப்போம். First movable property வந்து gift-ஆ நம்ம வாங்குறோம். யார்ட்ட இருந்து ஒரு exempted person ரெண்டு வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஒரு நிறைய ஐட்டம் சொல்லியிருந்தேன். அவங்ககிட்ட இருந்து gift-ஆ வாங்கியிருக்கோம் அப்படின்னா gift கொடுத்தவருக்கு நோ கேபிடல் கெயின், ஏன்னா நோ கன்சிடரேஷன். கிஃப்ட் வாங்கினவருக்கு கேபிடல் கெயின் அரைஸ் ஆகும், ஏன்னா காஸ்ட் ஆஃப் அக்விஷன் இருக்குல்ல. அதனால வந்து நம்ம ஏற்கனவே கேபிடல் கெயினில் பார்த்துட்டோம். வில் மூலமாகவோ கிஃப்ட் மூலமாக வாங்கினாவோ காஸ்ட் ஆஃப் அக்விஷன் வந்து ப்ரீவியஸ் ஓனர் வாங்கின பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கேபிடல் கெயின் கான்செப்டில் பார்த்தோம். பார்க்காதவங்க இந்த கேபிடல் கெயின் வீடியோவை திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. இந்த கேஸில் வந்து ஐஎஃப்ஓஎஸ் கிடையாது, ஏன்னா கிஃப்ட்டை வந்து நம்ம எக்ஸம்டட் பர்சன்ட்லேருந்து வாங்குறதுனால ஐஎஃப்ஓஎஸ் கிடையாது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் கிடையாது. அடுத்து கிஃப்டாக வாங்கலை, கன்சிடரேஷன் கம்மியாக கொடுத்து வாங்குகிறோம். போன கேஸில் ரிட்டன் டவுன் வேல்யூ சாரி ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ பார்க்கணும், ஏன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினால நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ பார்த்தோம். மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இருக்காது, அதனால் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ பார்க்குறோம். எஃப்எம்இ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ பார்க்குறோம். இந்த கேஸில் கன்சிடரேஷனுங்கிறது இருக்குது, அதனால் செல்லருக்கு வந்து கேபிடல் கெயின் இருக்குது. அதே மாதிரி பையருக்கும் வந்து கேபிடல் கெயின் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விஷனாக இருக்கும். ஆனால் ஐஎஃப்ஓஎஸ் கிடையாது. ஏன் ஐஎஃப்ஓஎஸ் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து எக்ஸம்டட் கேட்டகரியிலேருந்து வாங்குகிறோம், அதனால் ஐஎஃப்ஓஎஸ் கிடையாது. அடுத்து நான் எக்ஸம்டட் கேட்டகரி, நான் எக்ஸம்டட் பர்சன்ட்லேருந்து ஒரு கிஃப்டாக வந்து நம்ம வந்து ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வாங்குகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டோனார் யாருன்னா கிஃப்ட் கொடுக்குறவருக்கு வந்து கேபிடல் கெயின் கிடையாது, ஏன்னா வந்து அங்கே கன்சிடரேஷனே இல்லை, ஃப்ரீயாக கொடுக்குறதுனால அது கிடையாது. டோனிக்கு பார்த்தீங்கன்னா கேபிடல் கெயின் அரைஸ் ஆகும், ஏன்னா இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் அக்விஷன் இருக்குது, சாரி அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூங்கிறது வந்து காஸ்ட் ஆஃப் அக்விஷனாக இருக்குது, அதனால் வந்து இந்த கேஸில் கேபிடல் கெயின் அரைஸ் ஆகும். அதே மாதிரி ஐஎஃப்ஓஎஸும் அரைஸ் ஆகும். போன கேஸில் ஐஎஃப்ஓஎஸ் அரைஸ் ஆகாது, ஏன்னா எக்ஸம்டட் கேட்டகரி. இந்த கேஸில் ஐஎஃப்ஓஎஸ் அரைஸ் ஆகும், ஏன்னா இது நான் எக்ஸம்டட் கேட்டகரி. நான் எக்ஸம்டட் கேட்டகரிட்டேருந்து என்ன வாங்கினாலும் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக டாக்ஸபிளாக இருக்கும். இந்த கேஸில் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதுதான் டாக்ஸபிள். அடுத்து கன்சிடரேஷன் லெஸ் தேன் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா செல்லருக்கு எப்பவும் போல் கேபிடல் கெயின் அரைஸ் ஆகும், ஏன்னா கன்சிடரேஷனுங்கிறது இருக்குது. பையருக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம இம்மோபிள் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தா அதே கான்செப்ட், எவ்வளோ ரூபா நம்ம எக்ஸஸாக கொடுக்குறோம். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஒரு 2 lakhs இருக்குதுன்னு வச்சுப்போம், நம்ம கொடுக்குற ப்ரைஸ் 1,50,000 இருக்குது, ஒரு 1 lakh இருக்குதுன்னு வச்சுப்போம். இதோட டிஃப்ரென்ஸ் 1 lakh, 1 lakh வந்து டாக்ஸபிள், ஏன்னா வந்து நம்ம வந்து இவ்வளோ ரூபா கம்மியாக கொடுத்துருக்கோம், நமக்கு அந்த 1 lakh இன்கம், அதனால் அந்த 1 lakh டாக்ஸபிள். அதுவும் எப்போ டாக்ஸபிள்னு கேட்டிங்கன்னா அதோட அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ 50,000 தாண்டிச்சுனா தான் டாக்ஸபிள். இம்மோபிள் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தா அதே கான்செப்ட், 50,000 தாண்டினா தான் டாக்ஸபிள், 50,000 வரைக்கும் டாக்ஸ் இல்லை. இந்த கேஸில் 1 lakh வந்திருக்கு, அதனால் நமக்கு இந்த 50,000 தாண்டி இருக்குது, அதனால் இந்த 1 lakh வந்து டாக்ஸபிள் அண்டர் ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். இதுதான் வந்து நான் எக்ஸம்டட் கேட்டகரியில் இருக்கிற மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்ஸம்டட் கேட்டகரியில் இருக்கிற மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி கிஃப்ட் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.